கமலஹாசன் நடிப்பில் விக்ரம் படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆகுது. பட்டி தொட்டி எங்கும் பிளாக்பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்க அந்த படத்தில் நடித்த சில பேர் தன்னுடைய நன்றியை இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விக்ரம் படத்தை தியேட்டர்ல போய் பார்த்தோம். வேற லெவல், செம மாசான படம். நம்ம யூடியூப்ல சமையல் பண்ணி வீடியோ போடுவோம். அதுல பார்த்து மக்கள் பார்த்து உங்களோட கருத்துக்களை, உங்களோட ரியாக்ஷனை கமெண்ட் மூலமா சொல்லுவீங்க. அந்த கமெண்டை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து நல்ல வீடியோ கொடுக்கறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்துற அந்த கமெண்ட் தான். நம்ம வீடியோவை பார்த்துட்டு மக்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கறத நாங்க லைவா பார்த்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு விக்ரம் படத்து மூலமா தியேட்டர்ல நாங்க பார்த்தோம். விக்ரம் படத்துல நம்ம நடிச்சிருக்கோம். நம்ம சீன் தியேட்டர்ல வரும்போது நம்ம இங்க என்ன டயலாக் பேசணுங்கிறத எங்க காதுக்கு விழுவல. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் ஆரவாரத்தோட கைத்தட்டல் சத்தமும் விசில் சத்தமும் எங்க காதுல கேட்டுச்சு. அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நம்மள மக்கள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க, என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கிறத எங்க வாழ்க்கையில முதல் நாங்க இன்னைக்கு தான் தியேட்டர்ல பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த லோகேஷ் ரெண்டுக்கு இந்த நேரத்தில் மனசார நாங்க நன்றியை சொல்லிக்கிறோம். கமல் சார் படம்னால காலங்காலத்துக்கு நின்று பேசும். இந்த விக்ரம் படமும் அப்படிதான் இருக்கு. அப்பேற்பட்ட படைப்புல எங்களையும் ஒரு சின்ன துளியா இணைச்சுக்கிட்டதுக்கு கமல் சாருக்கும் ராஜ்கமல் பிலிமுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். விக்ரம் படத்துல வேலை செஞ்ச அனைத்து தொழில்நுட்ப கலைகளும் மிகப்பெரிய சொல்யூட். அது போக அங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் அவ்வளவு வேலைக்கு நேரங்களும் எங்களை அப்படி பாத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லோகேஷ் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்பு வரலாம், ஆனா உங்களுக்கு முத முதல் திரையில அறிமுகப்படுத்துற நானா இருக்கணும் அப்படி சொன்னாங்க. ஆனா பட வாய்ப்பு வருது அது தெரியல. ஆனா அந்த மாதிரி நடந்தா அந்த பேரும் புகழும் லோகேசனுக்கு தான் சேரணும். முத முதல்ல எங்க திரையில அறிமுகப்படுத்துற லோகேசனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விக்ரம் படம் ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்க வீடியோல இந்தந்த விஷயங்கள்லாம் சூப்பரா இருக்குப்பா, இன்னும் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம், இந்தந்த விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு வீடியோக்கு மட்டும் இல்லாம சொந்த வாழ்க்கைக்கும் நீங்க உயர உயர உங்களுக்கு பிரச்சனையும் நிறைய வரும், அதெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி அவ்வளோ அட்வைஸ் பண்ணாங்க சேதனே. அந்த விஜய் சேதுபதி அண்ணனுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். யோகேஷ் தம்பி மேலும் மேலும் வளரணும், அவர் ஆசைப்பட்ட மாதிரி நிறைய படங்கள் எடுக்கணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க புள்ள குட்டியோட நல்லா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல நீங்க இன்னும் நல்லா வளரணும்னு நம்மளோட வளர்ச்சியில பார்த்து சந்தோஷப்படுற நம்ம ஆடியன்ஸ் அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. மனசார நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான சேனல். அவங்களுடைய கடும் உழைப்பாலும் டிஃப்ரெண்டான யதார்த்தமான வீடியோ மேக்கிங் ஸ்டைலாலையும் தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு டைமண்ட் பட்டன் யூடியூப் மூலியமாக வாங்கின ஒரே சேனல் அவங்க தான். அவங்க விக்ரம் படத்தில் கேஸ்ட் ஆனதை பற்றி தன்னுடைய நன்றியை லோகேஷ் கனகராஜுக்கு தெரிவித்தாங்க. அவங்க இத்தோடு இல்லாமல் இன்னும் மேலும் மேலும் வளர நம்மளுடைய சேனல் மூலமா வாழ்த்துவோம் வாங்க.